தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று போகிறது அனைவரும் கவனமாக இருங்கள் என்று வானிலை ஆய்வு மையத்திலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது நாளை மே பத்தாம் தேதியன்று புயலாக வலுப்பெற்று வங்கதேசம் நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பா செந்தாமரை கண்ணன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை உருவானது இது இன்று மே ஒன்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை தென்கிழக்கு மற்றும் அதையொட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் பதினொன்றாம் தேதி நிலவக்கூடும் அதன் பிறகு வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் திரும்பி வங்கதேசம் மற்றும் மியான்மர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் வட தமிழக கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மே பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் கடல் பகுதிகளில் வரும் பனிரெண்டாம் தேதி வரை மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது வருகின்ற மே நாளையிலிருந்து இன்னும் மூணு நாளைக்கு வந்து மழை வந்து இருக்கும்னு சொல்லி இருக்காங்க கடலோர பகுதிக்கு பக்கத்தில் இருக்க யாருமே வந்துட்டு மீன் பிடிக்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வெளியிடுற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்